மல்டி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனைக்கு சென்று வரும் நோயாளிகள் தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்வதாக புகார்கள் வந்த வந்தமாக உள்ளது என்னோடய கோர்ஃப்ரெண்டோட காலில் போட்டிருந்த கட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக அவர் அழைச்சிட்டு வந்திருந்தேன் ஒன் ஹவர் கழித்து போய் பார்த்தா காணோம் வணக்கம் சிவகுமார் நம்ம நிகழ்ச்சியில நடிகர் சிவகுமாரோட திரை வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நான் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே பல அற்புதமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய திரைப்பயணத்தில் எவ்வளவோ அற்புதமான திரைப்படங்களை நடிச்சிருக்காரு இருந்தாலும் அவருடைய முதல் திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படம் தான் கடவுள் கதாபாத்திரம் தான் அவர் முதல் முதல்ல ஏற்று நடித்த கதாபாத்திரம் அந்த வரிசையில பக்தி திரைப்படங்கள்ல நடிப்பது சிவகுமார் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் அப்படின்னு அவரே பல மேடைகளையும் சொல்லியிருக்காரு அப்படி சிவகுமார் அவர்களுடைய நடிப்பில் உருவான ஒரு அற்புதமான பக்தி திரைப்படம் தான் சஷ்டி விரதம் அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் வெளியாகி ஆர் தியாகராஜன் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான இந்த சஷ்டி விரதம் திரைப்படத்தில் சிவகுமார் பூர்ணிமா ஜெயராம் மேஜர் சுந்தர்ராஜன் தேங்காய் சீனிவாசன் எஸ் வி சேகர் ஜி மகேந்திரன் இப்படி இன்னும் பல அற்புதமான நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் இரட்டை இசையமைப்பாளர்களான சங்கர் கணேஷ் அவர்கள் நடிகர் சிவகுமார் அவர்கள் இந்த சஷ்டி விரதம் திரைப்படத்துல செந்தில் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சின்ன சின்ன திருட்டு வேலைகள் செய்து ஏமாற்றும் கதாபாத்திரத்தில் அற்புதமாக நடிச்சிருப்பாரு ஒரு காட்சியில எஸ் வி சேகர் மற்றும் ஜி மகேந்திரன் இவர்களை சிவகுமார் ஏமாற்றக்கூடிய காட்சிகள் எல்லாம் படத்துல ரொம்ப யதார்த்தமாகவும் ரசிக்கும்படியாகவும் அமைந்திருக்கும் திரைப்படத்தில் சிவகுமார் அவர்கள் ஒரு ஏமாற்று பேர்வழி கதாபாத்திரம் ஏற்று ரொம்ப அற்புதமாகவே நடிச்சிருப்பாரு ஒரு காட்சியில் சீட்டு விளையாடும்போது சண்டை காட்சி வரும் அந்த சண்டை காட்சிகள் எல்லாம் சிவகுமார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பாராட்டும்படியாகவே அமைந்திருந்தது இந்த சஷ்டி விரதம் திரைப்படத்தில் சிவகுமார் அவர்களுக்கு கதாநாயகியாக நடித்தவர் பூர்ணிமா ஜெயராம் அவர்கள் நடிகை பூர்ணிமா இந்த சஷ்டி விரதம் திரைப்படத்துல வள்ளி அப்படிங்கிற கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பாங்க சின்ன தன்னுடைய தாய் தந்தையர்களை இழந்து முருகனையே தன்னுடைய தாய் நினைத்து முருக பக்தையாக வளருவார் பூர்ணிமா ஜெயராம் அவர்கள் சஷ்டி விரதம் திரைப்படத்துல மேஜர் சுந்தர்ராஜன் அவர்கள் கௌரவ தோற்றம் ஏற்று நடிச்சிருப்பாரு செல்வந்தராக இருக்கக்கூடிய மேஜர் சுந்தர்ராஜன் அவர்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருக்கும் அதனால எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் வாரிசு இல்லை என்கிற குறை இருக்கும் கோயில்ல பூர்ணிமா அவர்களை பார்த்து பூர்ணிமாவை தத்தெடுத்து கொள்வார் மேஜர் சுந்தர்ராஜன் அவர்கள் அதனால அவருடைய எல்லா சொத்துகளுக்கும் வாரிசாக மாறுவார் நடிகை பூர்ணிமா மேஜர் சுந்தர்ராஜன் அவர்கள் இந்த திரைப்படத்துல ஒரு சில காட்சிகளை நடிச்சிருந்தாலும் கூட அவருக்கு உண்டான கதாபாத்திரத்தை சிறப்பாகவே ஏற்று நடிச்சிருப்பாரு நடிகர் சிவகுமாரும் அவருடைய கூட்டாளியும் சேர்ந்து முருக பக்தையான பூர்ணிமாவை ஏமாத்தணும் அப்படின்னு திட்டம் போடுவாங்க அப்படி திட்டம் போடக்கூடிய காட்சிகள் எல்லாம் சிவகுமாருடைய நடிப்பு மிகவும் யதார்த்தமாக இந்த திரைப்படத்துல அமைந்திருக்கும் தமிழ் சினிமாவில் நடிகர் சிவகுமார் அவர்கள் முதன் முதலில் ஏற்று நடித்த கதாபாத்திரம் முருகன் கதாபாத்திரம் தான் அந்த அளவுக்கு முருக கடவுள் அவருடைய திரை வாழ்க்கையிலும் கூட மிகவும் முக்கியமான இடம் பிடித்திருந்தார் அப்படின்னா அதை யாராலையுமே மறக்க முடியாது இந்த சஷ்டி விரதம் திரைப்படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சிவகுமார் அவர்கள் பதிவு பண்ணும்போது இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லா முருக கடவுள் பரவலாக வணங்கப்பட்டு வருகிறார் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் திரைப்படமும் கூட அப்படின்னு சிவகுமார் சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முருகன் படங்கள் போல வேறு எந்த திரைப்படங்களும் திரைப்பாடல்களும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததே இல்லை அந்த வரிசையில் செவன்டீஸ் எயிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் சினிமாவுடைய பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் அந்த பொற்காலத்தில் வெள்ளித்திரைக்கு முருக காய்ச்சல் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் எண்பதுகளில் கந்தன் கருணை தெய்வம் திருவருள் துணைவன் வருவான் வடிவேலன் யாம் இருக்க பயமேன் முருகன் அடிமை கந்தர் அலங்காரம் சஷ்டி விரதம் வேலும் மயிலும் துணை இப்படி பல முருக கடவுள் சம்பந்தமான பக்தி திரைப்படங்கள் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொண்டிருந்தது முருக பக்தியாக நடித்திருக்கக்கூடிய பூர்ணிமா அவர்கள் சிவகுமாருடைய உண்மையான முகம் தெரியாமல் அவர் மீது காதல் கொள்ள தொடங்குவார்கள் நடிகர் சிவகுமார் அவர்கள் ஒரு போலி முருக பக்தனாக நடித்து பூர்ணிமாவை ஏமாற்றக்கூடிய காட்சிகள் எல்லாம் இந்த திரைப்படத்துல விறுவிறுப்பாக அமைந்திருக்கும் தேவர் பிலிம்ஸ் உடைய திரைப்படம் அப்படின்னாலே அதுல விலங்குகளுக்கு ஒரு தனி இடம் உண்டு விலங்குகளை வைத்து படம் எடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றி கண்ட ஒரு அசாத்திய கலைஞன் தேவர் அவர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில இந்த சஷ்டி விரதம் திரைப்படத்திலும் பாம்பு ஆடு யானை இப்படி எல்லா மிருகங்களும் இடம் பிடித்திருக்கும் திரைப்படத்தில் ஒரு காட்சியில ரவுடிகளிடம் மாட்டிக்கொள்ளும் நடிகை பூர்ணிமாவை ஒரு ஆடு வந்து காப்பாற்றும் அந்த காட்சிகள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது இன்னைக்கு என்றென்றும் சிவகுமார் நிகழ்ச்சியில நடிகர் சிவகுமார் அவர்கள் நடித்த பக்தி திரைப்படத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த படத்தை பற்றின இன்னும் பல அபூர்வமான தகவல்கள்லாம் நாளைக்கு நிகழ்ச்சியில் காத்திட்ருக்கு நாளைக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதுவரை நன்றி வணக்கம்